நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு நமக்கு ஏற்படுற சிந்தனையோட பாதையை பத்தி கொஞ்சம் நல்லா பார்க்க போறோம். இப்ப எந்த முயற்சியுமே இல்லாம தானா நடக்கிற செயலை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்த சுவாசம், அதான் மூச்சு காத்து, ஹார்ட் பீட்டு, இதெல்லாம் தானா தான் நடக்குது. ஆனா நான் அதை சொல்லல. நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்கைக்கு போறது வரைக்கும் எத்தனையோ செயல்களை செய்ய வேண்டியதா இருக்கீங்க. அந்த செயல்கள் எல்லாம் உங்க முயற்சி இல்லாம தானா நடக்கிறது சாத்தியமா? நீங்க எந்த செயலையும் செய்யறது இல்லைன்னு சும்மா படுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் உங்களுக்கு வேற ஆளை வச்சு செய்யற மாதிரியான இதை பத்தி நான் இங்க சொல்லல. நீங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும், யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாதுன்னு முடிவு பண்றீங்க. ஆனா யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிக்காது சொல்லிவிடுறாரு, உடனே சுருன்னு உங்களுக்கு கோபம் வந்துடுது. கோபத்தை நம்ம நாம விரும்பல, ஆனா கோபம் வந்துடுது. இது மாதிரி பயப்படுறதுக்கு விரும்பல, ஆனா பயம் வந்துடுது. துயரப்பட விரும்பல, ஆனா துயரம் வந்துடுது. இது எல்லாமே நம்ம முயற்சி செய்யாமலே நடந்துடுது, நம்ம விரும்பாமலே நடந்துடுது, அதுவும் தானாகவே நடந்துடுது. இப்ப துக்ககரமான நிகழ்ச்சி ஒன்று நடந்துடுது, நாம அதை மறக்க விரும்புறோம். ஆனா அது பத்திய சிந்தனை வந்து மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்குது. நாம அதை மாத்தி வேற நிகழ்ச்சியை எண்ணி பார்க்க கூட முடிய மாட்டேங்குது. தடை செய்யப்பட்ட சிந்தனையே திரும்ப திரும்ப வருது. நாம கூப்பிடல, அதுவாகவே ஓடி வருது, தானாவே இது நிகழுது. இப்ப ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வருது, எப்படி முடிவு செய்யறதுன்னு நம்மளுக்கு தெரியல. பல நாளும் ரொம்ப குழம்பிக்கிட்டே இருக்கும். திடீர்னு நம்மளுக்குள்ளாரியே தீர்வுக்கான ஒரு நல்ல சிந்தனை ஒண்ணு பளிச்சுன்னு தெரியுது, அதுவும் கூட தானாதான் வருது. இப்படி தானாவே சில நிகழ்ச்சிகள் ஏற்படுது. இப்படி தானாவே அந்த நிகழ்ச்சியில நடக்கிறப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நம்ம பிரச்சனைக்கு தீவிரம் கிடைக்கிறப்ப அதை மகிழ்ச்சியா ஏத்துக்கிறோம். மற்ற ரெண்டு சந்தர்ப்பத்துல தானா நடக்கிற அந்த நிகழ்ச்சி நம்மளுக்குள்ளார ஒரு போராட்டத்தை ஏற்படுத்திடுது. நம்மளுக்கு வேண்டாத விரும்பாத சிந்தனை ஏற்படுறப்ப நம்ம அதை வரவேற்கிறது கிடையாது, ஆனாலும் அது தானாவே ஏற்படுது, நாம அதை ஏற்படுத்தது கிடையாது. இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு அலுவலில் ஈடுபட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் நம்ம மனசு மட்டும் எதனாச்சும் சிந்தனைகளை ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம செய்யற செயலுக்கும் அந்த சிந்தனைகளுக்கும் எந்த தொடர்போ சம்பந்தமா கூட இருக்காது. நடந்து முடிஞ்சதை பத்தியோ இல்லாட்டி ஏதோ ஒன்ன பத்தியோ நாம எந்த தேவையும் இல்லாம சிந்தனையை ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த சிந்தனைகளும் தானா ஏற்படுற சிந்தனை தான். இப்படி நாம அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் சில நிகழ்ச்சிங்க தானாவே நம்மளுக்குள்ளார ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கும் நம்ம முயற்சிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு சிந்தனை வந்து, அதுவும் நம்ம விரும்பாத சிந்தனை நம்மளுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம அதை எப்படி எதிர்கொள்றோம்? அந்த மாதிரி சிந்தனை நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு யோசிக்கிறோம், அதை மாத்தி அமைக்கிறதுக்காக முயற்சி செய்யறோம். சில சிந்தனைங்க முக்கியத்துவம் இல்லாத இருக்கும். நடந்து முடிஞ்ச ஒன்றை பத்தியோ இல்லாட்டி முக்கியத்துவம் இல்லாத ஒன்றை பத்தியோ நம்மள சிந்தனை நம்மளுக்குள்ளார ஒரு உரையாடல அது பாட்டு நடத்திக்கிட்டு இருக்கும். அது சம்பந்தமா எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த நினைக்காததுனால அது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அதே சமயத்துல நம்ம சில நேரத்துல தன்னை மறந்து கூட அப்படியே அந்த சிந்தனை லயிச்சு அப்படியே உட்காந்துடுறோம். இப்ப பக்கத்துல யாராச்சும் பேசிக்கிட்டு இருந்தா கூட அவங்க என்ன பேசினாங்கன்னு நம்ம காதில் உழுவ மாட்டேங்குது. ஆனா சுயநிலைக்கு வந்த மாத்திரத்துல இப்படி தானா நம்மளுக்குள்ள உரையாடல் நடத்திக்கிட்டு வந்த சிந்தனை வந்து டக்குன்னு அப்படியே நின்று போயிடுது. ஆனா விருப்பமற்ற சிந்தனைங்க சிலது வந்து நம்ம எதிர்ப்பையும் மீறி மாறி மாறி அப்படியே சுழன்றுகிட்டே இருக்கும்போது அதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப துக்ககரமான நிகழ்ச்சி ஒன்று நடந்து முடிஞ்சிட்டா அது பத்திய சிந்தனைங்க வந்து நம்மள எதிர்ப்பையும் மீறி அலை அலையா அது வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்பமான நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சப்புறம் கூட அது மாதிரி சம்பந்தமான சிந்தனைங்க வந்து அலை அலையா வந்துகிட்டே இருக்கு. இந்த சிந்தனைங்க எல்லாமே நம்மளுக்குள்ளார ஒரு மன எழுச்சியை ஏற்படுத்துது. சிந்தனைங்க வந்து நம்மளுக்குள்ளார துயர உணர்வை ஏற்படுத்துது, பய உணர்வை ஏற்படுத்துது, இன்பமான உணர்வையும் ஏற்படுத்துது, கவலை உணர்வை ஏற்படுத்துது. அது எல்லாமே நம்மளுக்கு உடன்பாடா நம்மளுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கிறப்ப நம்ம அதை பத்தி அக்கறை கொள்றதில்ல. அதுவே எதிர்மறையா நம்ம விரும்பாத உணர்வுகளா அது ஏற்படுறப்ப அதை பத்தி நம்ம எதனாச்சு செஞ்சு அதை மாத்தி அமைக்கிறப்ப தான் நம்ம கடமையை செஞ்ச மாதிரி நம்ம உணர்றோம். ஏதோ நம்ம சரியான அக்கறை எடுத்துக்கிட்டதா உணர்றோம், பொறுப்பா நடந்துகிட்டதா உணர்றோம். ஆனா உண்மையில வந்து அக்கறை காட்டுறதுங்கிறது இது கிடையாது. அந்த சிந்தனைய அந்த சிந்தனை நம்மளுக்குள்ளார ஏற்படுத்துற அந்த உணர்வுகளை
அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான அக்கறை. அந்த நிலையில வந்து நம்மோட உணர்வால அதோட அப்படியே நம்ம அப்படியே பொருந்திக்கிறோம். அந்த சிந்தனை ஏற்படுறப்ப நம்ம அனுமதி தந்துடுறோம். அந்த சிந்தனை வந்து உணர்ச்சியா மலர்றதுக்கு நாம எதிர்ப்பு தெரிவிக்கல, நாம அதுக்கு முழு சுதந்திரம் தந்துடுறோம். அது அப்படியே நம்ம ஏத்துக்கிறோம். பொதுவா இங்க வந்து இந்த செயல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு பொதுவா செயல்கிறது எப்படி ஏற்பட்டு செயல்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு முதல்ல புரிஞ்சு கொள்ளுதல் ஏற்படுது. கார காரணும் பங்களாவை பங்களானும் புரிஞ்சுக்கிறோம். இது வந்து காக்னிசன்ஸ். புரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்துல அதோட ஒரு தொடர்புள்ள ஒரு சிந்தனை ஏற்படுது. இந்த கார்ல பயன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு, இந்த பங்களாவில் இருந்தா நல்லா சுகமா இருக்கும் அப்படின்னு, இந்த மாதிரி அர்த்தத்தை தர ஏதோ ஒரு சிந்தனை அடுத்தாப்புல வருது. அப்புறம் இந்த சிந்தனைக்கு ஏத்த உணர்வு வந்து நம்மளுக்குள்ளார வந்துருது. அதே மாதிரி இப்ப நம்ம நண்பரை பார்த்ததும் அவர் முதல்ல நண்பர்னு புரிஞ்சுக்கிற ஒரு சிந்தனை வருது. இதுதான் நமக்கு முதல் சிந்தனை. இந்த புரிஞ்சுக்கிற தன்மையில இருந்து புரிஞ்சுக்கிட்டதும் அவரோட நம்மளை தொடர்பு படுத்துற மாதிரி ஒரு ரெண்டாவது ஒரு இனிமையான சிந்தனை வருது. மூணாவதா அந்த சிந்தனை வந்து ஒரு இனிய உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்துது. அதே மாதிரிதான் நம்மளுக்கு வேண்டாத நபரை பார்த்ததும் அவரை நமக்கு வேண்டாதவர்னு புரிஞ்சுக்கிற மாதிரி முதல்ல ஒரு சிந்தனை வருது. அடுத்தாப்புல அவரை நம்ம அவரை சந்திக்கிறது நம்மளுக்கு பிடிக்கலங்கிற சிந்தனை ரெண்டாவதா ஏற்படுது. அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கப்புறமா ஒரு வித வெறுப்பு உணர்வு வந்து நம்மளுக்குள்ளார வருது. மூணாவது சிந்தனையா நாம அவர்கிட்ட பேச்சு கொடுக்காம அப்படியே ஒதுங்கி போயிடணும்னு நம்ம சிந்தனை சொல்லுது. அதுக்கு ஏத்த மாதிரி உணர்வு ஏற்பட்டு நம்ம அங்கிருந்து விலகி வேற திசையில நகர்ந்து போயிடுறோம். இப்படி நம்ம செய்ய வேண்டிய செயலையும் நாம செல்ல வேண்டிய பாதையையும் நம்ம சிந்தனையே நம்மளுக்கு எடுத்து காட்டுது. அந்த சிந்தனையும் கூட அதுவாகவே உருவாக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிருது. நம்ம கண்ணை மூடலாம் திறக்கலாம், ஆனா நம்மளோட சிந்தனையை வந்து நம்ம அத்தனை சுலபமா நிறுத்தவோ செயல்படுத்தவோ முடியாது. அது அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. அது உணர்வுக்கும் செயலுக்கும் வழி ஏற்படுத்திக்கிட்டு அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்ப நம்ம சிந்தனையை வந்து நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தனை ஏற்படுது, அது உணர்ச்சிகளை ஏற்படுத்துது, நம்ம செயல்களை செய்யறதுக்கு தூண்டுது, அதை செயல்படுறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கறோம். இப்ப வந்து இங்க நம்மளுக்கு செயல்கள் முக்கியம் கிடையாது, நிகழ்ச்சிகள் எதுவும் முக்கியமானது கிடையாது, காட்சிகள் கூட எதுவுமே நம்மளுக்கு முக்கியமா கிடையாது. இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற சிந்தனை ஓட்டம் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த சிந்தனையோட இயக்கம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்படி சிந்தனை நிகழ்றதுக்கு நம்ம அனுமதி தந்துடுறோம், சிந்தனை இயங்கறதுக்கு நம்ம இடம் தந்துடுறோம். சிந்தனை இயங்கட்டும், அது சுதந்திரமா இயங்கட்டும், அது எங்க வேணா போய் எந்த பாதையை வேணாலும் காட்டட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம செயல்படுறோம். அப்படி செயல்படுற நேரத்துல நம்மளுக்குன்னு எந்த நோக்கமும் இருக்கிறது கிடையாது, நம்ம சேர வேண்டிய இடம்னு எதுவுமே இருக்கிறது கிடையாது, நம்ம தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டிய செயல்னு எதுவுமே கிடையாது, நம்ம சாதிக்க வேண்டிய சாதனைன்னு கூட எதுவுமே கிடையாது. இப்படி தானா இயங்குற சிந்தனை கிட்ட நம்ம டோட்டலா சரணடைஞ்சிடறோம். அது செயல்படுறதுக்கு நம்ம எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கல, அது எடுத்துக்கிட்ட முக்கியத்துக்கு நம்ம எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. இது எல்லாமே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்றப்ப மட்டும்தான் செய்யணும், அப்படி செய்ய வேண்டிய செயல்னு எண்ணி நம்ம குழப்பிக்க வேண்டாம். இதுதான் வந்து நம்ம சகஜமா நம்ம அன்றாட பணிகளை செய்யறப்ப நம்ம பணிகளோட சேர்த்து செய்ய வேண்டிய செயல். இது மாதிரி நம்ம செயல்கள் எல்லாமே எந்த நோக்கமும் இல்லாம தானா நிகழ்ற ஒரு தற்செயலா அமைஞ்சிடுது. நம்ம வலிஞ்சி எதையும் சிந்தனை செஞ்சு எந்த செயலையும் செய்யறது கிடையாது, சிந்தனை தானா செயல்பட்டு அதற்குரிய செயலை செய்ய வைக்குது. நம்ம கவனம் முழுசும் தானா ஏற்படுற இந்த சிந்தனை மீது மட்டும்தான் இருக்குது. நம்மளோட சிந்தனை தானா உதயமாகி எதை செய்யணும்னு கூறுதோ அதை அப்படியே அது செய்யும்படி அது பார்த்துக்குது. எனவே இங்க நம்மளுக்குன்னு செய்யறதுக்கு எந்த செயலுமே இல்லாம போயிடுது. நன்றி, வணக்கம்.